ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். உலகம் முழுக்க கொரோனா அப்படிங்கிறது ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அளவில் வந்து பாதிக்கப்படும் சதவீதத்தும் அதிகமாகிட்டு இருக்குது. அதே போல் இறப்பவர்களுடைய எண்ணிக்கையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ இந்தியாவிலையும் வந்து இதற்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து இது எவ்வளவு இறப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அல்லது எவ்வளவு பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறது இந்தியர்களுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, எப்படி இருக்க போகுது, எப்படி நம்மளுடைய காலங்களை தள்ள போகிறோம் அப்படிங்கிறது ஏன் உலக நாடுகளே கூட இந்தியா ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க, இந்தியர்கள் எப்படி இருந்து மீள போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி வந்து இந்தியன் ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதாவது எவ்வளவு இறப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்புகளை அவங்க தங்களுடைய ஆய்வறிக்கையில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க, அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் எடுத்த உடனே அவங்க விஷயம் சொல்கிறாங்க, அதாவது அவங்களுடைய ஆய்வறிக்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், COVID-19 இந்தியாவில் எவ்வளவு இறப்பு ஏற்படும் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்வதற்கு மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதுக்காக ஒரு சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வெளிநாடுகளில் இருந்த டேட்டாஸ். உதாரணத்துக்கு வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய இத்தாலி, அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளிலிருந்து தான் நாம் இந்த தரவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகள், அதனுடைய மீளாய்வு போன்றவை எல்லாமே வந்து இந்தியாவிற்கும் ஒப்புமா அப்படிங்கிறதா இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காலநிலை வேறு, மக்கள் தொகை வேறு, எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட்லாம் வேறு, அது இந்தியாவுக்கும் ஒப்புமைப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது இவங்க எழுப்பக்கூடிய முதல் கேள்வி. அதே போல் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா கிட்டே இது போன்ற ஒரு தரவு இல்லை, அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா அது 2009 ஏற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற ஒரு பன்றிக் காய்ச்சல் தான். இந்த பன்றிக் காய்ச்சல் மூலமாக இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் கிட்ட வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் இறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,700 பேர் இறந்து போனாங்க. இதுதான் இப்போதைக்கு இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவிலேயே இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு வைரஸ் காய்ச்சல், அதனால ஏற்பட்ட ஒரு இழப்பு, அது எப்படி இந்தியா மீளாய்வு பண்ணாங்க அப்படிங்கிறது இந்தியா கிட்ட இருக்கிறது இதுதான். ஸோ வளர்ந்த நாடான அவைக்கும் வளர்கின்ற நாடாக இந்தியாவுக்கும் பல விதமான வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இந்த COVID-19 இந்தியாவில் எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத கணிச்சு துல்லியமாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆய்வறிக்கையில். இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள், 65 வயதிற்கும் மேற்பட்டவர்கள், அல்லது வந்து ஏற்கனவே வயதானவர்கள் ஒரு சில நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவர்கள் இவங்கள தான் அந்த கொரோனா வைரஸ் ரொம்ப இயல்பாக தாக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்மகிட்ட இப்போ கையில் இருக்கு. அப்படி பார்த்தா கூட இந்தியாவில் எவ்வளோ பேர் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 83 மில்லியன் மக்கள் 65 வயதிற்கு மேற்பட்டவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அவர்களை தாக்குச்சு அப்படின்னா கொஞ்சம் இழப்பு பாதிப்பு என்பது அதிகமாக தான் இருக்கும் இந்திய அளவில். அதே போல் வெளிநாடுகளில் ஒரு பொதுப்படையான ஒரு கருத்து இப்போது நிலவிக்கிட்டே இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை இந்த கொரோனா வைரஸ் தாக்காது அப்படிங்கிற விஷயம். ஸோ குழந்தைகளை தாக்காது அப்படின்னா எது போன்ற குழந்தைகளை, இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய குழந்தைகளை தாக்காது. ஆனால் இந்தியாவில் ஒரு புள்ளி உரம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 11 மில்லியன் குழந்தைகள், 5 வயதுக்கு உட்பட்டவர்கள், இந்த 5 வயதுக்கு உட்பட்டவர்களில் 20% குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடோடு தான் இப்பவும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து, விட்டமின்ஸ் போன்றவையெல்லாம் கிடைக்காம தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி இவர்களுக்கும் கொரோனா வைரஸ் தாக்குதலை ஏற்படுத்தலாம். அப்படி ஏற்படுத்துச்சு அப்படின்னா குழந்தைகள்லையும் நாம் பாதிக்கப்பட்டவர்களையும் அல்லது இறப்புகளையுமே கூட சந்திக்க நேரிடும் அப்படின்னு இந்த ஆய்வறிக்கை எச்சரிக்கையாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு இந்த ஆய்வறிக்கை ஒரு அறிவுறுத்தல சொல்கிறாங்க. அது என்ன அறிவுறுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்த நாடுகளான இத்தாலி, அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் நெருக்கம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அடர்த்தியில் வாழக்கூடிய மக்கள் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ரொம்பவே அதிகமாகவும் விரைவாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள், இவர்களுக்கு சாதாரணமான நடுத்தர மக்களுக்கு நகர்ப்புற வாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய கழிப்பறை வசதிகளோ தூய்மையான இருக்கக்கூடிய வசதிகளோ அவங்களுக்கு கிடையாது. இயல்பாகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நெருக்கமாக வாழ்ந்து பழகியவங்க, அவர்களிடத்துல இந்த கொரோனா வைரஸ் தாக்குவதற்கான அபாயம் நிறைய இருக்கு.
அப்படி அவர்களுக்கு தாக்குச்சு அப்படின்னா அங்கிருந்து பாதிப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற நகர்ப்புறங்களில் வாழக்கூடியவர்களைப் போலவே இங்கே இருக்கக்கூடிய, அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய குடிசை பகுதி வாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாத்தியமான விஷயம் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப சாத்தியம் கிடையாது. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய பகுதி, அவங்க வாழக்கூடிய இடம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடு, அந்த சூழல் எல்லாமே வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. அதற்கான ஒரு பொருளாதார வசதியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடையாது. ஸோ மற்ற பகுதியில் இருக்கக்கூடியவர்களை பாதிப்பதை விட இந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய குடிசை வாழ் பகுதி மக்களிடம்தான் இந்த நோய் எளிமையாக பரவுவதற்கான வாய்ப்புகள், வாயில்கள் திறந்தே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆய்வறிக்கையை ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் போச்சு அல்லது வந்து வெகுஜன ஊடகத்தில் வந்துச்சுன்னு தெரியல. ஒரு மீம்ஸ்லாம் போட்டு விளையாச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதிகமான சூடோ அதிகமான வெப்பமோ இருந்துச்சுன்னா அந்த வைரஸ் வந்து உயிரிழந்துடும் அப்படின்னு. ஆனால் இங்கே உயிரிழக்குன்னு சொல்லலை. பொதுவாக இந்த கொரோனா வந்து ஒரு பனிக்கால வைரஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த பனிக்கால வைரஸ் அப்படிங்கிறதுனால வெயில் காலங்களில் அல்லது வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இயல்பாக இருக்கக்கூடிய வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் அந்த இடத்துல இது ஏற்படுத்தின தாக்கத்தையும் அவங்க பார்த்துருக்குறாங்க. ஸோ இந்தியாவில் இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா 30-36 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்து நமக்கு வெப்பநிலை இருக்கும். ஸோ மேபி இந்த வெப்பம், இந்த வெப்பநிலை, இந்த காலச்சூழல் வேண்டுமானால் அதனுடைய தாக்கத்தை, அது பரவுகின்ற வேகத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், கொரோனா ஒரு பனிக்கால வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க இந்த ஆய்வறிக்கையில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொன்னாலுமே அதை நம்மளால சரியான தரவை எடுத்துக்க முடியாது அப்படின்னு இந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவங்க வந்து அரசு மருத்துவமனை போய் அணுகியிருக்கலாம், அப்படி அணுகாதவங்க தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்கலாம். எத்தனை தனியார் மருத்துவமனையில் எத்தனை பேர் சொன்னாங்க அப்படிங்கிற தரவுகள் இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அதே போல் ஒரு சில பேர் தனக்கு வந்து இது இருந்தாலுமே கூட வீட்டிலேயே இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், அல்லது நகர்ப்புறத்தில் இருந்தவங்க இப்போது கிராமங்களுக்கு தங்களுடைய சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க, மேபி அவங்களுக்குமே இருந்திருக்கலாம். இப்போ 21 நாள் கழித்து தான் அவங்க நகரத்துக்கு, சென்னைக்கே வருவாங்க அப்படின்னா, அதாவது நகர்ப்புற சிட்டிக்கே வருவாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் தான் அதனுடைய அபாயமும் இதனுடைய ஆபத்தும் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. இங்கே ஒட்டுமொத்தமாக சொல்ல வர்றது ஒன்று தான், இந்த 21 நாள் கழித்து தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன எடுக்க வேணும் அப்படிங்கிறதே தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. இந்த நாட்கள் மேபி கூடலாம். இந்த 21 நாள் கழித்து இருக்கக்கூடிய, அதாவது இவங்க கையில் இருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் தான் ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கணுங்கிறது தெரிய வரும். ஸோ வெயிட் அண்ட் சி, 21 நாள் கழித்து தான் நமக்கு எல்லாமே வந்து ஒரு சரியான ஒரு கேதர் பண்ணி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆய்வறிக்கையில் இந்தியன் ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யார் என்னென்ன மாதிரியான தரவுகளையும் முன்வைக்கிறாங்க, அரசு இது போன்ற ஊடகத்தினுடைய செய்திகளுக்கு எப்படி செவிசாய்க்கிறாங்க, மேற்கொண்டு எப்படியெல்லாம் தங்களுடைய டெஸ்ட் பண்ணுற அந்த அவைலபிலிட்டியை வந்து, அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பறந்து விரிவாக்கம் செய்கிறாங்க அப்படிங்கிறது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தரவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.